வணக்கம் கேர்ள்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் பென்டன் சூப்பர் ஹீரோ டைம் கேம்ல தான் பார்க்க போறோம். இந்த கேம்ல பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்கன்னா புதுசா வந்து அப்டேட் விட்டுருக்காங்க. பார்த்தா உங்களையே தெரியும், சும்மா பயங்கர மாதிரி கைஸ் எவ்வளோ பெருசு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க, வேற லெவல் அப்டேட்டுங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்ட் 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருப்போம், அதுலயே பாத்தீங்க அப்படின்னா வந்து ப்ரோ இந்த கேம் வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தீங்க. அப்போ வந்து நிறைய கண்டென்ட் இருந்ததுனால நான் வந்து கண்டினியூ பண்ணாம இருந்தேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா புதுசா வந்து அப்டேட் விட்டுருந்தாங்க. உள்ள போய் பாக்குறேன், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரொம்ப பெருசாவே வந்து மேப்பை வந்து பண்ணிட்டாங்க. முன்னாடி கூட சின்னதாக இருக்கும் மேப்பு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கொண்டுட்டு வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இதில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லை எழுந்துட்டு ஆள் வச்சுருங்க. மறக்காம வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் வந்து தட்டி தெரிய விட்டுருங்க. அப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், மறக்காம பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஒரே ஒரு லைக் தடை அப்படியே பண்ணி விட்டுருங்க ஓகேலா. சரி கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த சைடு வந்து வீடு அப்படி இப்படின்னு நிறைய புதுசு புதுசாக பெருசாகிட்டாங்க கைஸ். மேப்பே வந்து ரொம்ப பெருசாக மாற்றிட்டாங்க, செமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் புதுசாக வந்துட்டு ஏலியன்ஸ்லாம் நிறையவே வந்து விட்டுருக்காங்க. நம்மள்ட்ட வந்து அந்தளவுக்கு ஏலியன் இல்லை. என்னங்க அது மேலே என்னமோ ஒரு டோக்கன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஹீட் பிளாஸ்ட்டுன்னு போட்டிருக்கு. ஓகே என்ன பண்ணுறது, அதை போய் எடுத்தால் ஹீட் பிளாஸ்ட் கிடைக்குமோ? நம்மள்ட்ட ஆல்ரெடி ஹீட் பிளாஸ்ட் இருக்குது, அப்புறம் எதுக்கு அதை எடுக்க சொல்கிறாங்க என்னன்னே தெரியல. இருங்க நம்ம அப்படியே பறந்து போய் அதை எடுத்து பார்க்கலாம். ஏங்க இவனாங்க பறக்கவே மாட்டான் அப்படி, இன்னொரு நீ இவ்வளோ தூரம் தான் பறக்கிற கைஸ், இவன் ரொம்ப தூரம் பறக்கவே மாட்டான். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் அப்படியே வந்து பறந்து மேலே ஹைட்டாக போவான், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் பறக்கவே மாட்டான். யானே தெரில யாரை சட்டி பாய் நீ. அப்புறம் இந்த வீடியோட ரேண்டம் ஷவுட்அவுட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயிக் கேமிங். இது போல உங்களுக்கும் ஷவுட்அவுட் கொடுக்குன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நம்ம அப்படியே வந்து சுற்றி சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க முன்னாடி வந்து அந்த ஃபுட்பால் ஆடுவோம்ல அதெல்லாம் வந்து இப்போ வந்து மாற்றிட்டாங்க. முன்னாடி கேரன் போல்டெலாம் நம்மள்ட்ட இருந்துச்சு, இப்போ இருக்கா என்னன்னே தெரியல. அப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம், இருங்க ஒரே நிமிஷம். ஓகேலா சரி, அப்படியே வந்துட்டு வேற எங்கேயாவது போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ பெருசு மேப்பை வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப பெருசாக வந்து மாற்றிட்டாங்க. என்னது ராத்தா? ஓகே இதில் ராத்து இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மேலே ஏற முடியுமா? நம்மள்ட்ட இருக்கானா இருக்கானோ இல்லையான்னு தெரியலையே. இப்போ வேற மாதிரி கேம் மாற்றிருக்காங்களே. ஏங்க ராத்தே இல்லைங்க. ஓகே இருங்க, எடிட்டை கொடுத்து ராத்து இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அங்கே பாருங்க புதுசு புதுசாக நிறையவே ஏலியன்லாம் வந்திருக்கு, ஹியூமங்கசோர்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மள்ட்ட இல்லை, இப்போ வந்து 8th லெவலில் தான் இருக்கும். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா நம்மள்ட்ட நிறைய ஏலியன்ஸ் இருந்துச்சு, இப்போ வந்து கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல ராத்து இருக்கானே, அது வரையும் போது எனக்கு ராத்தே ரொம்ப பிடிக்கும். வார லெவலில் இருக்கானா பையன்? ஓகே அப்படியே வந்து மேலே ஏறி போகலாம். இங்கே பாருங்க எப்படி ஏறி போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, மேலே அப்படியே வந்து அதை பிடிச்சி பிடிச்சி சமயம் ஏறி போயிட்டு இருக்கானா வேற லெவலில். அப்படியே மேலே வந்தாச்சு. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் மேலே என்னமோ புதுசாக என்னமோ ஒரு வீடு மாதிரி கட்டியிருக்காங்க, இது உள்ளே போக முடியாது போல இருக்குது. ஆமாங்க ஐசி, இது உள்ளலாம் போக முடியாது. அப்புறம் வந்து கேமிங் பிளேஸ், நம்ம வந்து கேம் விளாட்றதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்ல, அந்த இடத்தையே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. செம்மையாக இருக்கு ஐஸ், வேறு லெவலில் இருக்குது அந்த இடம் வந்து, செம்மையாக இருக்குது. ஓகே நம்ம வந்து எக்ஸலாரேட்டே வச்சுக்கலாம். யான் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ராத் வந்து ரொம்பவே ஸ்லோவாக போகிறான், முன்னாடி கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் இந்த அப்டேட்டில் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிறான். அப்படியே மேலே ஏறுறோம் தம்பி. ஓகேங்க மேலே ஏறிட்டாங்க, அப்படியே நம்ம வந்து போகலாம். ஓகே இதை எடுக்க முடியாது. ஏங்க என்னங்க எடுக்க முடியல? ஓகேங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் சுமோ ஸ்லாமர் கார்டு இருக்குது, பென்னோட ஃபேவரெட் அந்த கார்டு இருக்குது. ஓகே இப்போ வந்து நம்ம இதை வந்து கொளுத்தி உண்ணும் போல இருக்குது, கொளுத்தினோன்னு அந்த சுமோ ஸ்லாமர் கார்டை நம்ம வந்து எடுத்துடலாம் போல இருக்குது. ஓகே இந்த அப்டேட்டில் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, செம்ம வேறு லெவலில். ஓகே நம்ம அதையும் அந்த ஸ்மோ ஸ்லாமர் கார்டையும் நம்ம வந்து எடுத்துடலாம். ஓகே எடுத்தாச்சுங்க, ஆனால் எக்ஸ்பிஐ ஏறல, யானு தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கலாம் மிஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ரைட் சைடில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் மிஷின்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இப்போ வந்து முடிக்க முடியாத தம்பி, நான் வந்து சுற்றி பக்கத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அதனால் அப்புறமா மிஷின்லாம் முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ் நம்ம அப்படியே வந்து நம்ம வந்து போகலாம். போயிட்டு வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து என்னமோ பிரிட்ஜ்லாம் கட்டியிருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அருவிலாம் இருக்குது. அந்த இவன் இருப்பான் பார்த்தீங்களா, அந்த பறக்கிறமா, அவன் பேர் என்னங்க? அவன் பேர் வேறு என்னென்னு எனக்கு தெரியல. ஞாபகம் வந்துடுச்சு, ஸ்டிங் ஃப்ளை தானே அவன் பேர். ஆமாம் அந்த ஸ்டிங் ஃப்ளை இப்போ வந்து பறக்கவே மாட்டாங்க, என்னாச்சுன்னு தெரியல. ரெக்கையை பிடிச்சி உடச்சி விட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏங்க அங்கே என்னமோ ஒரு இது மாதிரி இருக்குங்க, அது மேலே ஏற முடியுமா? அட என்னடா மாறிட்டா? ஏங்க மாறிட்டாங்க, இதுக்கப்புறம் போக முடியாது போல இருக்கே. சரி விடுங்க அப்படியே போய் பார்க்கலாம். எங்கடா போனேன் அடே, என்னடா மறைஞ்சு போயிட்டேன். ஏங்க தண்ணினா வந்து செமையாக பண்ணியிருக்காங்க, வேற லெவலில் இருக்குல்ல. இன்னும் ஆனால் வந்து பீட்டால தான் வச்சுருக்காங்க, எப்போ வந்து ஒரிஜினல் வெர்ஷன் விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. என்னால் வந்து ஏலியனாகவும் மாறவும் முடியல. யான் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் பாருங்க, நான் வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன், வந்து மாறவே முடியல. ஏன்னா தண்ணியில் இருக்கிறதுனால மாற முடியாது போல இருக்கு. இதுவே வந்துட்டு அவன் பேர்னா அந்த தண்ணியில் போவான்ல, அவன் பேர் என்னமோங்க, அவன் பேர் வேற மறந்து போச்சு. சரி கொடுக்க, அவனாக இருந்தால் கூட நம்ம வந்து மாறி போகலாம் போல இருக்கு. அவனை கிடையாது அந்த ஏலியனே இதில் கிடையாது. சரி பரவாயில்ல விடுங்க, அப்படியே மேலே போயிடலாம். ஓகே ஐஸ், அப்படியே வந்து நான் மேலே வந்துட்டேன், அந்த சைடு என்னால் போக முடியல. ஓகே நம்ம வந்து அந்த பிரிட்ஜு விளையாட்டி நம்ம வந்து போய் பார்க்கலாம். ராத்தாலையும் போக முடியாது போல இருக்கு, அங்கே தான் மாறவே முடியல. தண்ணியில் விழுந்தவனாலே என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன்லேருந்து அப்படியே வந்து பென்னாக மாறிடறான், சாரி ரோப்ளாக்ஸ் மேனாக வந்து மாறிடறான். அதனால் வந்து நம்மளால் வந்து போக முடியல.
சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படியே வந்து அந்த பிரிட்ஜு இல்லாட்டி நம்ம வந்து போய் பார்க்கலாம் கைஸ் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரடி சட்டி பாய் என்னடா சிவப்பு கலரில் இருக்க ஏங்க இவன் நாங்கள் சிவப்பு கலரில் இருக்கான் மொளவாவை தின்னுட்டானோ என்னன்னு தெரில ஓகே இங்கே ஒரு ஸ்மோஸ் லேமர் கார்டு இருக்குது அதை எடுக்க முடியுமா நம்மள்கிட்ட வந்து ஸ்டிங் ஃப்ளையால் தான் பறக்கவே முடியலையே எப்படி அதை எடுக்க முடியும் கேனன் போல்ட் அங்கே ஒருத்தவன் போகிறான் கேனன் போல்ட்டை நான் இப்போ தான் பார்க்குறேன் அவன் இருக்கானா என்னன்னு கூட தெரில முன்னாடிலாம் இருந்தான் ஓகேங்க இங்கே நம்ம வந்து ஒரு மினி கேம் மாதிரி இருக்குது வேறு லெவல் கிரேமேட்டராக மாறணும் போல இருக்குது ஓகே நான் வந்து மாறிட்டேன் இங்கே நம்ம வந்து ஒரு மினி கேம் மாதிரி இருக்குது ஓகே நம்ம இந்த போய் பார்க்கலாம் ஓகேங்க இதுலட்டி போனால் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் கிடச்சதுனால நல்லாயிருக்கும் ஓகே நம்ம அப்படியே வந்து போகலாம் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம் மாறிக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பிள்ளைக்கு தெரிய ஆளில் வச்சுருக்கேன் ஓகே நம்ம அப்படியே வந்து நம்ம போகலாம் அப்படியே கீழே விடுவோம் போட தம்பி நாங்களாம் எத்தனை ஓபியை பார்த்துருக்கோம் இதெல்லாம் குட்டி முஞ்சி கோபால் ஓபேடா அதனால ஈஸியாக போயிடுவேன்டா ஏங்க எங்கெங்க கூட்டிட்டு போயிட்டுருக்கானோ அது பாட்டு போயிட்டே இருக்குது ஓகே பரவாயில்ல அந்த சைடு ஏதோ ஒரு வேர்ல்டு இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது வேறு லெவலில் இருக்க போதுங்க செம்மையாக இருக்க போகுது அந்த கிரேமேட்டரோட வேர்ல்டுக்கு போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஓகே வந்தோமோ இல்லையா இன்னும் வரலையா ஆமாம் அந்த இடம் ரொம்ப பெருசாக இருக்கும்ல அதனால தான் இப்போ இவ்வளோ தூரம் கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க ஓகேங்க ஃபைனல் அடி என்னடா இது ஏங்க இதுக்கு அடி என்னடா ஜோக் பண்ணுறீங்களா இன்னறங்கா ஜோக் காட்டுறியா லே பொங்கடாடி எங்க அங்கே போயிட்டு மறுபடியும் இங்கேயே கொண்டு வந்து விட்டாடுவோங்க அடா போங்கடாடி நான் கூட பெருசாக எதிர்பார்த்தேன்டா கடைசியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் மொக்க பண்ணி விட்டானோ கைஸ் என்ன பண்ணுறது சரி விடுங்க சரி இங்கே என்னமோ இருக்குது இது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ரொம்ப எதிர்பார்த்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன என்ன ஒரு கொடுமை பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த சைடு போனால் நல்லா பெரிய வேர்ல்டு அப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டேங்க கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கனவெல்லாம் குழிய தோண்டி இங்கேயே பாய்ச்சி விட்டானோ ஆனால் பொங்கலோடி ஓகே கைஸ் நம்ம வந்து போகலாம் இருங்க ஓகே இதுவும் முன்னாடி இருந்தது தான் இந்த சைடு நமக்கு வந்து இருக்குது அது பரவாயில்ல ஓகேங்களா இந்த சைடு எங்கே பார்த்தாலும் ராக்குக்கு ஒரு ராத்து சாரி ராக்குங்கிற மாதிரிங்க ராத்துக்கு ஒரு மிஷின் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே இதனடா ஃபோராம் மாறணுமா ஓகே மாறிட்டா போச்சு அவ்வளோதாங்க மாறிட வேண்டியதான் இப்போ வந்து மாறிட்டு இதை உடைக்கணும் போல இருக்கு ஓகே உடற தம்பி உட போடு போடு என்ன உடைக்க மாட்டான் ஓகே அடிக்கணும் போல இருக்கு ஓகே அடிக்க முடியாது ஓகே இங்கே ஒரு ஸ்மோஸ் ஸ்லாமர் வந்து கார்டு இருக்கு ஓகே நம்ம அதையும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதையும் எடுத்தாச்சு கோல்டன் கலர் கார்டு வேற லெவலு ஓகே அந்த சைடு நம்ம வந்து கிரே மேட்டராக மாறி போகணும் போல இருக்கு இங்கே நம்ம வந்து ஒரு போட்டு மாதிரியே வச்சுருக்காங்க கிரேமேட்டர் எக்ஸ்ட்ரா லேட்ரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரெட்டு ஓகே மூணு பேரோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க எதுக்கடா இது என்னென்னு தெரியலையே ஓகே இருங்க கிரேமேட்டராக நம்ம வந்து மாறலாம் ஓகே மாறியாச்சு என்ன ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அடி ஏதாவது நடத்து கொடுங்கடா எங்க ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுங்க என்னங்க இது நான் கூட அப்படியே வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் வந்து போகவே இல்லை சரி பரவாயில்ல விடுங்க ஒன்றுமே நடக்கலை ஓகே இதுக்கப்புறம் போயிட்டு வேறு ஏதாவது இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே அங்கே ஒரு கிரேமேட்டர் இருக்கான ஒரு கிரேமேட்டர் தானே அது அப்படி தான் எனக்கு தெரிஞ்சுது ஆமாங்க கிரேமேட்டர் தான் அதுக்கு அங்கே ஒரு மிஷின் வச்சுருக்காங்க என்னடா பிரிட்ஜு மேலே ஏறி மேலே போகிறதுக்கா அவ்வளோ போங்கடோடி அதுக்கு நான் அப்படியே சுற்றிக்கிட்டே வந்துடுவேன் ஓகே என்னங்க மாற முடிலங்க என்னால் எங்க கிரேமேட்டராகவும் மாற முடியல எந்த ஏலியனாகவும் என்னால் மாற முடியல என்ன ஒரு வேளை பேட்டரி வந்து குறைஞ்சிருச்சோ சார்ஜ் பண்ணும் போல இருக்கு என்னன்னு தெரியல இருங்க பக் ஆயிடுச்சு போல இருக்கு இருங்க பேட்டரி சாரி அதுவே வாட்சுக்கு வந்து சார்ஜரை போட்டு நான் வந்து வரேன் ஓகேங்களா சரி மறுபடியும் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் ஏங்க மாறவே மாட்டாங்க சுத்தமாக மாற மாட்டேறான் சரி இருங்க அப்படியே நான் வந்து வெளில போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஓகே நானும் அப்படியே வந்து வெளில போயிட்டு அப்படியே வந்து உடையாந்துட்டேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ஸ்மோஸ் மாதிரி கார்டு வந்து கிடச்சிருக்கு வாட்ச் ஆன் கார்ட்டூன் நெட்ஒர்க்கா வேறு லெவல் பார்த்துட்டா போச்சு இவன் என்னங்க டாட்டாலாம் காமிச்சிக்கிட்டு இருக்கான் அடே என்னடா பண்ணுற எங்க இன்னங்க ஜம்ப் பண்ண சொன்னால் டாட்டா காமிச்சிக்கிட்டு இருக்கான் சரிங்க நம்ம அப்படியே வந்து போகலாம் இந்த சைடு வேறு ஏதாவது இந்த சைடு புதுசாக கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பீச்லாம் இருக்குது செம்மையாக இருக்குல்ல வேறு லெவலில் இருக்குது போட்டு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இவன் வேறு நின்றுக்கிட்டு இருக்கான் அப்புறம் சிஎன்னு சொல்லிட்டு போட்டு கார்ட்டூன் நெட்ஒர்க்னு சொல்லிட்டு இந்த சைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஓகே மறுபடியும் இதை உடச்சி தான் அங்கே போக முடியுமா எங்கள் தண்ணியில் உளுந்தா வேறு ஏலியனா மாற முடியல அதனால் வந்து இதை உடச்சி தான் போகணும் இருங்க அப்படியே வந்து ஃபோர் ஆம்ஸாக மாதிரி ஒரு ரெண்டு குத்த குத்து உடச்சி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா உட 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 போடு 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 என்னங்க போக மாட்டான் அப்படியே போடுற தம்பியோ அவ்வளோதாங்க உடச்சாச்சு என்னடா மோசம் ஸ்லாமர் கார்டே கிடைக்கல சரி பரவாயில்ல விடுங்க அது கிடைச்சா என்ன கிடைக்கலன்னா அது கிடைச்சாலும் நமக்கு வந்து எக்ஸ்பிலாம் ஏறவே மாட்டேங்குது பரவாயில்ல எக்ஸ்பியர்னா தான் நமக்கு வந்து என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் நம்மளால் இன்னும் நிறைய ஏலியன்ஸாக வந்து மாற முடியும் அப்படி இல்லைன்னா மாற முடியாது நமக்கு வந்து லாக்கிலே தான் இருக்கும் இன்னும் நிறைய ஏலியன்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இது பண்ணால் பண்ணுவேன் ஓகேங்களா சரி பார்க்கலாம் இதுக்கப்புறம் அடுத்த அப்டேட் வரப்போ தான் இந்த வீடியோ வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த அப்டேட்டில் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்க இந்த இவன் பேர் ஸ்டிங் ஃப்ளை கிடையாது இதில் வேற என்னமோ பேர் ஆம்னி ட்ரிக்ஸில் தான் வந்து ஸ்டிங் ஃப்ளே இதில் வந்துட்டு என்ன ஏலியன் ஃபோர்ஸ்ன்னு நினைக்கிறேன் இது வந்து என்னென்னு எனக்கு சரியாக தெரியல முன்னாடி பார்த்ததுங்க இப்போலாம் வந்து ஞாபகமே இல்லை இவன் பேர் என்னன்னு தெரியல ஸ்டிங் ஃப்ளை தான்
இல்லை அது பேர் இவன் பேர் வேறு. ஓகேங்களா, ஸ்டிங் ஃப்ளை பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா முன்னாடி வந்து செம்ம ஹைட்டாக பறப்பான், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா பறக்கவே மாட்டான், ரொம்ப கீழே தாங்க பறக்கிறான். ஹைட்லேருந்து நம்ம வந்து கீழே வந்தோன்னா கரெக்டாக அப்படியே வந்து இறங்குறான் அவ்வளோதான், அதுக்கப்புறம் பறக்கவே மாட்டாங்க. ஏன் என்னாச்சுன்னு தெரில, அப்டேட்டில் வந்து எல்லாமே மாற்றிட்டாங்க. அங்கே பாருங்கள் ரெண்டு ராத்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கானுவோ. சரி நம்ம அவங்க பின்னாடியே நம்மளும் மேலே ஏறி போகலாம். ஓகேங்களா, ஓகே இப்போ வந்து நான் மேலே வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட கேம் பிளேஸ் எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கீ கேஸ் வேற அளவில் ஹீரோ கேம்ப்னு சொல்லிட்டு போட்டுட்டு மேலே வேற ஒரு சுமோசம காடு வேறு இருக்குது, அதை எடுக்க முடியாது எப்படி இருந்தாலும். இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் டோட்டலி வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, வேறு லெவலில் இருக்குது. ஓகே நம்ம இது உள்ளலாம் போய் பார்க்கலாம் என்னென்ன புதுசாக கேம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்க, இது வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுன்னா முன்னாடியே இருந்தது தான் ப்ளூ டீம் ரெட் டீம்னு இருக்கும்ல, அவங்கெல்லாம் போய் நம்ம வந்து பிடிக்கணும், அதே தாங்க இருக்குது. அங்கே பாருங்கள் புதிய ஏலியன்ஸ்லாம் இருக்குது. ஓகே நம்ம அந்த கேம் முன்னாடியே நம்ம வந்து ப்ளே பண்ணதுனால அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதனால் நம்ம வந்து அதை ப்ளே பண்ண வேணாம். வேறு ஏதாவது புதுசாக கேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இருங்க ஒரே நிமிஷம். ஓகேங்களா, இந்த சைடு புதுசாக கேம் கொண்டுட்டு வர போகிறாங்க போல இருக்குது, அதனால தான் வந்து அந்த இடத்த வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த பார்த்திங்களா இந்த இடத்தையும் வந்து அதே போல் தான் அடைச்சி வச்சுருக்காங்க. ஓகே இது வந்து நம்ம வந்து விளாண்டுட்டோம். இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கலாம் முன்னாடி நம்ம பார்ட் டூலேயே நம்ம வந்து ப்ளே பண்ணியிருப்போம். ஹீட் பிளாஸ்ட்டை வச்சு நம்ம வந்து அடிக்கணும், வில்கேக்ஸ் வரமாட்டான், அவனோட ட்ரோன்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் நம்ம வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னங்க புதுசாக இருக்குது, பென் சேவா. அதுக்கு என்னடா இது என்னன்னு தெரியல, இங்கே பாருங்க பார்த்தீங்களா இது வந்து நம்ம ப்ரொஜெக்டர்லேருந்து அது மாதிரி வர மாதிரி இருக்குது, நல்லா தான் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவலில் பண்ணி வச்சிருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. அப்புறம் பார்க்குறவங்கலாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறது பெல்லை இருந்துட்டு ஆள் வச்சுருங்க. ஓகேங்க, இந்த கேம் வந்து எனக்கு வந்து தெரியும், முன்னாடியே வந்து நான் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன், இது ஆனால் உங்களுக்கு வந்து காட்டலை, இது வந்து கொஞ்சம் வந்து எனக்கு புரியாதனால இப்போ வந்து எனக்கு புரிஞ்சிடுச்சு என்ன அப்படிங்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கலர் கலராக வந்து பாக்ஸ் இருக்குல்ல, கரெக்டாக வந்து ஒரு கலர் வந்து அவங்களாம் சொல்லுவாங்க, அப்போ வந்து கரெக்டாக அந்த கலரில் போய் நம்ம வந்து நிற்கணும், நிற்கல அப்படின்னா வந்து நம்ம வந்து வெளில போயிடுவோம். இருங்க இப்போ என்ன கலர் கொடுக்கணும், ஓகே பர்பிள் கலர் குடிச்சிருக்காங்களா, பர்பிள் கலர் எங்கடா இருக்குது, அடி பர்பிள் கலர் எங்கடா இருக்குது, எங்கே ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது, பர்பிள் எங்கே இருக்குன்னே தெரியல. சரி இருங்க நம்ம அப்படியே வந்து கீழே போய் பார்க்கலாம், அது வேறு டைம் வேறு ஓட ஆரம்பிச்சிருமே. ஆமாங்க இன்னும் ஒரு 11 செகண்ட் தான் இருக்குது, எங்கே பர்பிளே காணுங்க எங்கே இருக்குன்னு தெரியல, அப்படியே பர்பிள் எங்கடா இருக்குது. ஓகே இங்கே வந்து பர்பிள் 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 அங்கே இருக்கா மேலே இருக்குன்னு நினைக்கிறேன், பர்பிள் எங்கப்பா இருக்குது, மேலேயும் இல்லையா, அப்படியே என்னடா அங்கே ஒட்டி வச்சுருக்கீங்க, எங்கே தோச்சி போச்சான், பரவாயில்ல விடுங்க தோத்துட்டோம் பார்த்துக்கலாம் விடுங்க. ஓகே இப்போ வந்து நம்ம வெளில போயிடலாம், வெளில போயிட்டு வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இருங்க அப்படி வந்து எக்ஸலரேட்டாக மாறிக்க வேண்டியதான் மாறியாச்சு. இப்போ வந்து நேராக போயிட்டு வேறு ஏதாவது கேம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வேறு ஏதாவது கேமு வேறு வேறு இது வந்து ட்ரோனு அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, இது கூட ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க, இது வந்து என்னோட ஃபேவரட்னே சொல்லலாம். இந்த கேமில் வந்துட்டு செம்மையாக இருக்கும், அந்த கேம் வந்து நம்ம வந்து ஸ்டிங் ஃப்ளையாக மாறி அப்படியே வந்து பறந்து போய் நிறைய ஏதாவது பிடிக்கிற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இங்கே வந்துட்டு கொஞ்சம் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க, இங்கே பாருங்கள் மேலே வந்து ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருக்காங்க, பயங்கரம் பண்ணுறீங்கடா அடி, பயங்கரமாக இருக்குங்க பாருங்கள் கிரேமேட்ரு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து யூமங்கசோர் ஒரு பாறையை தூக்கிட்டு ஒத்த காலில் நிற்கிற மாதிரி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹீட் பிளாஸ்ட்டு வந்து கையில் வந்து அப்படியே ஃபயர் வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது, பயங்கரமாக பண்ணி விட்ருவாங்களே, வேறு லெவல் காட்டி விட்டாங்க. அப்டேட் வந்து செம்மையாக இருக்குது, ரோப்ளாக்ஸில் தான் இருக்குது, நீங்கள் வந்து வேறு இதெல்லாம் நீங்கள் போய் வந்து டவுன்லோட் பண்ணலாம் தேவையில்ல, ப்ளே ஸ்டோர்லேயே ரோப்ளாக்ஸ்னு போயிட்டு சர்ச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த சர்ச்சில் போய்ட்டு பென்டன் சூப்பர் ஹீரோ டைம் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே உங்களுக்கு இந்த கேம் தான் வந்து ஃபஸ்ட்டில் நிற்கும். ரோப்ளாக்ஸ்லேயே வந்துட்டு பென்டனில் பயங்கரமான கேம்லேன்னு சொல்லலாம், செம்மையாக கிராஃபிக்ஸும் வந்து வேறு லெவலில் இருக்கும், பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது இப்போ வரையுமே பீட்டாவில் தான் இருக்குது, எப்போ ஒரிஜினல் வெர்ஷன் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, இப்போ ஒரிஜினல் விட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப பெருசாக வந்து செம்மையாக பண்ணிவிடுவாங்க போல இருக்கு. அந்த டைக்கன் கேம்ஸ்லாம் இருக்கும்ல அதே போல் பண்ணிடலாம். ஏங்க இவன் கெவின் தானே, அடே சட்டிவாய் நீ என்னடா அங்கே பண்ணிகிட்டு இருக்க, எங்கே என்னமோ கேட்குறாங்க, என்னமோ கொடுத்து விட்டேன், சரி பரவாயில்ல விடுங்க, அவனெலாம் வந்து அவன்கிட்டலாம் பேசக்கூடாது, அவன் வந்து கெட்ட பையன், அவனால் வந்து அவன்கிட்டலாம் பேசக்கூடாது, சரி நம்ம இப்போ வந்துட்டு போகலாம். இப்போ வந்து கொன்னு நிற்கிது, வேறு லெவலுங்க செம்மையாக இருக்குது, அந்த ஸ்மோசலாம இருக்காட எப்படி எடுக்கிறதுன்னு தெரில, அதை எடுத்தாலும் எக்ஸ்பி ஏற மாட்டேங்குது, பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்க செட்டமே வந்து செம்மையாக இருக்குல்ல, முன்னாடி ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்துச்சு கைஸ், நீங்கள் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூலாம் பார்த்துருந்தீங்க வச்சுக்கலாம் அதில் வந்து ரொம்ப சின்னதாக இருந்திருக்கும், இப்போ பார்த்திங்க அப்படின்னு வச்சுன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக மாற்றிட்டாங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரிஜினல் வெர்ஷன் வந்துச்சு அப்படின்னா வந்து ஜிடிஏ வேர்ல்டு மாதிரி செம்ம பெருசாக மாற்றிடுவாங்க போல இருக்கு, அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், செம்மையாக இருக்கும் போல இருக்கு. ஓகே கைஸ் நான் இதோட வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன், இன்னொரு நாள் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன், பை 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 பை.